தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சுப வீரபாண்டியன் அவர்களே, உங்கள் வயதிற்கு இதெல்லாம் அசிங்கமாக தெரியவில்லையா? இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். அதாவதுங்க, திராவிட இயக்கத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது என்று பல மேடைகளில் இந்த சுப வீரபாண்டியன் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாருங்க. அதுவும் இந்த திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு இவர்கள் பாடக்கூடிய பாடு என்பது ஒன்று இரண்டு அல்ல, எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் திராவிட கொள்கையை மக்கள் மத்தியில் எப்படியாச்சும் உருட்டிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தீயா வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இந்த சுப வீரபாண்டியன். அதிலும் குறிப்பா நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி என்பது திராவிடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பாக அமைந்துவிடும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும் வசைபாடுவதில் இந்த சுப வீரபாண்டியன் அவர்கள் முன்னிலையில வகிப்பாருங்க. அரசியல்ல நாகரிகமான விமர்சனங்களும் நாகரிகமான பேச்சுகளும் மாற்று சித்தாந்தத்தில் இருந்தாலும் கூட அதை ஏற்பதற்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சுப வீரபாண்டியன் போன்ற திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடிய மூத்தவர்கள் பல நேரங்களில் நாங்கள் ஆக சிறந்த கொத்தடிமைகள் என்பதை நிரூபித்து விடுகிறார்கள். இவர்களை நாம் போட்டு பொழப்பதற்கு தயங்குவதே கிடையாது. எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இவர்களுக்கு செருப்படி பதில நம்ம கொடுத்துறோம். அப்படித்தான் தற்போது ஒரு துண்டறிக்கை ஒன்று சமூக வலைதளத்தில் பார்க்க முடிந்தது. அதுல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவை மாபெரும் கருத்தரங்கமா நடத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சிறப்பு அழைப்பாளராக தலைமை வகிக்கக்கூடிய நபராக சுப வீரபாண்டியன் இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களின் வயதுக்கும் உங்களின் அனுபவத்துக்கும் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடக்கூடிய மிகவும் கீழ்த்தரமான நிலைமையில் தான் நீங்க உள்ளீர்களா என்று சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கேள்விகளை முன்வைப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. முக்கியமாக இந்த செய்தியை தனது ட்விட்டர் பக்கத்தில் எழுத்து போட்டு நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் இந்தி திரிப்புக்கு எதிராக அண்மையில் உயிர் தியாகம் செய்த திமுகவை சேர்ந்த முதியவர் தாழையூர் தங்கவேலுக்கு ஒரு நினைவேந்தல் கூட நடத்தவில்லை, ஆனால் உதயநிதி பிறந்த நாளையொட்டி கருத்தரங்கு பொதுக்கூட்டம், அது சரி, எல் கணேசனை வைத்து உதயநிதி ரசிகர் மன்ற கிளையை திறக்க வைத்தவர்கள் தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி தனது கருத்தை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காருங்க. முக்கியமாக திராவிட கொள்கை என்பது வேறு ஒண்ணுமே கிடையாதுங்க. கருணாநிதி, அதன் பிறகு ஸ்டாலின், அதன் பிறகு உதயநிதி, அதன் பிறகு இன்பநிதி, இவர்களையெல்லாம் ஆள வைப்பது தான் திராவிட கொள்கை. நாம் திராவிட கொள்கை என்னவென்று நாம் கேள்வி கேட்டால் அதற்கு சுப வீரபாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் திரு திரு முழிப்பதற்கான காரணமும் இதுதான். இந்த பதிலை அவர்களால் மக்கள் மத்தியில் வெளிப்படையாக எழுத்து சொல்ல முடியாதுங்க. சொன்னால் தேஞ்சு போன செருப்பாலை அடித்து மக்கள் விரட்டுவார்கள் என்ற அச்சத்தில் தான் பல உருட்டுகளை அவ்வப்போது சுப வீரபாண்டியன் போன்றவர்கள் உருட்டிட்டு இருக்காங்க. முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் தலைமை வகித்து பேசக்கூடிய சுப வீரபாண்டியனின் இந்த கீழ்த்தரமான செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.